எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல மாசி மக பௌர்ணமி நாளில் எந்த நேரத்தில் கிரிவலம் சென்றால் நாம் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்ற தகவல்களை பார்க்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பௌர்ணமி வழிபாடும் பௌர்ணமி கிரிவலமும் அளவில்லாத பலன்களை கொடுக்கக்கூடியது என்பது எல்லோருக்கும் தெரியும். மற்ற பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் வருவதை விடவும் மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமி நாளான மாசி மகத்தன்று கிரிவலம் வருவது அதீத பலனை கொடுக்கும். இந்த ஆண்டு மாசி மகம் சனிக்கிழமை வருது. இந்த நாள்ல கிரிவலம் வந்தாலே பிறவி பிணி தீரும், வியாபாரம் பெருகும், நவகிரக தோஷங்கள் நீங்கும் என்பதும் ஐதீகம். கிரிவலம் செல்வதற்கு என்று பல விதிமுறைகளும் இருக்கு. அதை முறையாக கடைபிடித்து மனதார முழு பக்தியோடு கிரிவலம் வந்தாலே அதற்குரிய முழு பலனையும் நம்மால் நிச்சயமாக பெற முடியும். அனைவரும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது கிரிவலம் செல்ல வேணும்னு நினைப்பாங்க. எவர் ஒருவர் கிரிவலம் வந்தாலும் அவர்களின் வாழ்க்கையில் அனைத்திலும் ஏற்றமான நிலையே ஏற்படும், கர்ம வினைகள் படிப்படியாக குறையும் என்பதும் நம்பிக்கை. மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியோடு மகம் நட்சத்திரம் இணைந்து வரும் நாளையே நாம மாசி மகமாக கொண்டாடுறோம். பொதுவாக எந்த ஒரு விரத நாளும் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்திற்கு விரதம் இருந்து வழிபாடு செய்து பயன்களை பெறுவது நாளாக தான் இருக்கும். ஆனா மாசி மகம் என்பது எல்லா தெய்வங்களையும் முன்னோர்களையும் வழிபட்டு பித்ரு கடன் நிறைவேற்றுவதற்கும் புனித நீராடுவதற்கும் திருத்தலங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்வதற்கும் பிரச்சனைகள் தீர பரிகாரங்களை செய்வதற்கும் பிரார்த்தனைகள் போன்றவற்றை செய்வதற்கும் ஏற்ற சிறப்பான நாளாக சொல்லப்படும். இதனால பிரச்சனைகள் தீர வேணும்னு நினைக்கிறவங்களும் இறை அருளை முழுமையாக பெற வேணும்னு நினைக்கிறவங்களும் முன்னோர்களின் ஆசிகளையும் பெற வேணும்னு நினைக்கிறவங்களும் இந்த நாளை கட்டாயமாக தவறவிட கூடாது. பல திருத்தலங்களில் பௌர்ணமி கிரிவலம் சென்று வழிபாடு செய்யும் வழக்கம் பக்தர்களிடம் அதிகமாகவும் இருக்கு. திருவண்ணாமலை போன்ற புண்ணிய தலங்களில் எல்லா நாட்களிலும் கிரிவலம் செல்லலாம் என்றாலும் பௌர்ணமி கிரிவலத்திற்கு மகத்துவங்கள் அதிகம். குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனை தீர வேண்டும் என்றாலும் சரி, கடன் தொல்லையில் இருந்து விடுபட வேண்டும் என்றாலும், குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்றாலும், செல்வங்கள் சேர வேண்டும் என்றாலும், வறுமைகள் நீங்க வேண்டும் என்றாலும், பாவங்கள் சாபங்கள் விலக வேண்டும் என்றாலும் மாசி மக நாளில் கிரிவலம் சென்றால் நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனைகளை இறைவன் நிறைவேற்றியும் தருவாரு. இந்த ஆண்டு மாசி மாத பௌர்ணமி தினமான மாசி மகம் பிப்ரவரி 24 தேதி சனிக்கிழமை வருது. பிப்ரவரி 23 தேதி மாலை 4:55 முதல் பிப்ரவரி 24 தேதி மாலை 6:51 வரை பௌர்ணமி திதியும் இருக்கு. அதே நேரம் பிப்ரவரி 23 தேதி இரவு 8:40 ஆரம்பித்து பிப்ரவரி 24 தேதி இரவு 11:05 வரை மாசி மக நட்சத்திரமும் இருக்கு. பிப்ரவரி 24 தேதி நாள் முழுவதுமே பௌர்ணமி திதியும் மகம் நட்சத்திரமும் இருக்கு. பிப்ரவரி 23 தேதி மாலை 5 ஆரம்பித்து பிப்ரவரி 24 தேதி மாலை 6:30 வரையிலான நேரமே கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நேரமாக சொல்லப்பட்டும் இருக்கு. இந்த நாளில் விரதம் இருந்து பௌர்ணமி கிரிவலம் வருவது அளவில்லாத பலன்களை அள்ளி கொடுப்பதோடு நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றியும் வைக்கும். இந்த நாளில் திருவண்ணாமலை திருத்தலம் மட்டும் இல்லாம திருப்பரங்குன்றம், பழனி, சதுரகிரிமலை, சென்னிமலை போன்ற மலை உள்ள திருத்தலங்களிலும் கிரிவலம் வந்து வழிபாடு செய்வது நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றியே வைக்கும். மாசி மகத்தன்று பௌர்ணமி கிரிவலம் வருபவர்களுக்கு மறுபிறவி என்பதும் கிடையாது. அது மட்டுமல்லாம அவர்களுடைய வாழ்நாள் முழுவதுமே எல்லா விதமான நலன்களையும் பெற்று நிறைவான வாழ்க்கையையும் வாழ முடியும். மாசி மகம் அன்று காலை முதல் மாலை வரை எல்லா நேரங்களுமே புனித நீராட ஏற்ற நேரமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதிகாலையில் புனித நீராடி சூரிய நமஸ்காரம் செய்து வழிபாடு செய்வது பல மடங்கு அதீத பலனை கொடுக்கும். பித்ரு தர்ப்பணம் செய்யறவங்க உச்சி பொழுதிற்கு முன்பாக தர்ப்பணம் கொடுத்து விடுவது நல்லது. தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க நீர்நிலைகள், கூடுதுறைகள் போன்றவற்றிற்கு சென்று பித்ருக்களை நினைத்து உங்களுடைய பிரச்சனைகள் தீர மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு எள்ளும் நீரும் இறைத்தாலும் நல்ல பலன் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் சேர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பாக்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.